வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வாழைப்பூ 65 தான். வாங்க எப்படி கிறிஸ்பியா கிரன்ச்சியா ஒரு வாழைப்பூ 65 பண்றதுன்னு பாக்கலாம். வாழைப்பூ 65க்கு என்னென்ன தேவைன்னு பாத்துடலாம். வாழைப்பூ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், ஆனா நான் தண்ணியில போட்டு எடுத்து வைக்கல. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்றப்போ தண்ணியில போட்டு எடுத்து வச்சா என்ன நிறைய குடிக்குங்கிறதுனால அப்படியே வச்சிருக்கிறேன். அதனால கொஞ்சம் கருப்பா இருக்கு, கலர் மாறி இருக்கு. கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு இல்லாட்டி பஜ்ஜி மிக்ஸ் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். பஜ்ஜி மாவுலயே கொஞ்சம் காரம் இருக்குங்கிறதுனால காரம் பார்த்து போட்டுக்கணும். இந்த ட்ரை மாவெல்லாம் இப்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல எல்லாத்தையுமே டிரான்ஸ்பர் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ட்ரையா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு காரம் எல்லாமே அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு அளவுக்கு திக்கா இருக்கணும், ரொம்ப தண்ணியா இது பண்ணக்கூடாது. நம்ம பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இருக்கணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. அந்த டைம்ல இப்ப நம்ம ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒன்னொன்னா போட்டாதான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். 4-5 அந்த மாதிரி போட்டோம்னா ஒட்டிக்கிட்டு நல்லா கிறிஸ்பியா வராது. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். நம்ம போடுறப்போ பயங்கரமா நுர இருந்தது, இப்போ கொஞ்சம் வந்து நுர அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிரிச்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரேடியா போட்டு நிறைய போட்டு க்ரௌட் பண்ணிடக்கூடாது. பேட்ச் பேட்சா போட்டு இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரமா குக் ஆயிடும் வாழைப்பூ, உங்களுக்கு சொல்லவே வேணாம். சீக்கிரமா குக் ஆயிடும், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2-3 மினிட்ஸ்லயே நல்லா மொறுமொறுன்னு குக் ஆயிடும். அதுக்கு தான் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவை சுத்தி இருக்கிற அந்த நுரையெல்லாம் வந்து நல்லா அடங்கிடணும். அப்பதான் அது உள்ள இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் போய் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிருக்குன்னு அர்த்தம். முன்னாடி இருந்த நுரைக்கும் இப்பவும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. இந்த வாழைப்பூவும் சூப்பரா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வாழைப்பூ 65 எடுத்துட போறேன். இதில் வந்து நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே நான் சேர்க்கலை. ஆரஞ்சு கலர் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா பிரைட் கலரில் நல்லாயிருக்கும். நான் எதுவுமே சேர்க்கலை. இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ 65 நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.